வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டா வேத பாஷ்யம் வேணும். ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கோவிந்த ராஜ்யம்ங்கிற பாஷ்யம் படிக்கணும். ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னுட்டா டீக்காச்சாரியார்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதரர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். ஸ்ரீமத் பாகவதத்துக்கு மட்டுமே 18 மகான்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. வேற எந்த ஒரு இதிகாசத்துக்கும் வேற எந்த ஒரு புராணத்துக்கும் இப்படி ஒரு வியாக்கியானங்கள் கிடைக்கிறது இல்லை. 18 பேரை காட்டிலும் நிறைய பேர் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருந்தாலும் கூட இந்த 18 பேர்களும் பகவான பார்த்த மகான்கள். அவருடைய கணக்கை மட்டும் எடுத்து சொன்னா 18 பேர் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஆச்சரியமான ஒரு கமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு கிரந்தத்துக்கும் பின்னாடி வரவா பாஷ்யம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். இந்த கிரந்த கர்த்தாவுடைய அபிப்பிராயம் இதுதானா, இல்லை இவரா ஏதாவது சேர்த்து ஒரு கமெண்ட்ரியில எழுதும் பொழுது அவருடைய அபிப்பிராயத்தையும் சேர்த்து எழுதி விடுறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்லுவோம், ஒரு கிரந்த கர்த்தாவனுடைய ஒரு கிரந்தத்தை பிற்காலத்துல வரக்கூடியவர்கள் பாஷ்யம் பண்ணும் பொழுது ஒரு மொழி ஞானமோ சித்தாந்த ஞானம் இருந்துட்டா மட்டும் அதை பாஷ்யம் பண்ணிட முடியாது. ஒரு ஆண்டாளுடைய திருப்பாவைன்னு எடுத்துட்டு அந்த திருப்பாவைக்கு ஒரு கமெண்ட்ரி எழுதணும் அப்படின்னு விட்டா தமிழ் தெரிஞ்சுட்டதுனால எழுத முடியாது, வைஷ்ணவம் தெரிஞ்சுட்டதுனால மட்டும் எழுத முடியாது. என்ன என்ன தெரியணும்னா நீயே ஆண்டாளா மாறணும். ஆண்டாளா மாறி அந்த ஒரு பாவத்துல இருந்து அப்போ ஆச்சாரியன் ஹிருதயத்தில் உள்நீச்சல் போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள போய் ஆண்டாளா கொஞ்ச நாள் இருந்து எதனால அவ அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு எழுதணும். அந்த மாதிரி பிரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு மகாத்மா 4000 பாசுரங்களுக்கும் அவர் ஒருத்தரே தனியா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். திருப்பாவையிலேயே அவருடைய ரசமான ஒரு வியாக்கியானத்தை சொல்றேன். சிறு பேரனைத்தனவும் சீரியருளாதே கோவிந்தா அப்படின்னு வருது. நமக்கு இதை படிக்கும் பொழுது சிறு பேரனைத்தனவும் சீரியருளாதே, சிறுபேர் எழுத்தனவும் சீரியருளாவே நமக்கு புரியல. சுவாமி இந்த இடத்துல எப்படி வியாக்கியானம் பண்றார் அப்படின்னுட்டா, நந்தகோபன் வீட்டு வாசல்ல கண்ணன் நின்னுட்டு இருக்கான். கோபியர்கள்லாம் அவனோட எப்படியும் விளையாடிட்டே இருப்பான் இல்லையா, கண்ணன் அவர்களை ஏதாவது சீண்டி அழவுட்டுட்டே இருப்பானா. ஒரு பெண்குட்டிக்கு கையில ஒரு பழத்தை கொடுத்து அவ அதை சாப்பிடும் பொழுது தட்டி பறிப்பா, அந்த பழத்தை ஊன்னு அழும். எங்க அம்மா எனக்கு புதுசா பட்டுப்பாவாடை வாங்கி கொடுத்துருக்கான்னு காண்பிச்சா புழுதிய வாரி அரைப்பான், அந்த குழந்தை அழும். கண்ணு மூடிக்கோ தலையில பூ வச்சு விடுறேன்னு சொல்லி அவ கண்ணு மூடின்னு இருக்கும் பொழுது வேற யாருக்காவது பூ வச்சு விட்டுடுவான், அந்த குழந்தை அழும். இந்த கோபிகைகள்லாம் பார்க்கறா, நம்மள இந்த கண்ணன் தினமும் அழவுடுறானே, இவனை அழவுடுறதுக்கு என்ன வழி. யோசித்து யோசித்து பார்க்கிறான். அவன் முன்னாடி போய் இப்படி அழகு காண்பிச்சா அவன் இப்படி காண்பிச்சுட்டு போயிடுறான், ஒன்னும் பண்ண முடியல. அவன் எல்லாம் வீதியில போய் நின்று அவன் வீட்டு வாசல்ல நின்னுட்டு ஏ பரவாசுதேவா வைகுண்டபதே நாராயணா அப்படின்னாலாம் ஓன்னு அழறான். என்ன கண்ணான்னு கூப்பிடாம பரவாசுதேவன் கூப்பிடுறாமா, வைகுண்டபதேன்னு கூப்பிடுறாமா. அப்போ வைகுண்டபதே பரவாசுதேவன்கிற பேர் இந்த ஆயர்பாடியில பகவானுக்கு சிறு பேரா போயிடுத்து அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி அழகா காண்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு வியாக்கியானத்திலயும் ஆச்சரியங்கள் இருக்கு இல்லையா.
கம்ப ராமாயணத்திலேயே ஹனுமார் சீதைய பார்த்துட்டு ராமபிரான்ட்ட வந்து சொல்லக்கூடிய ஒரு கட்டம். இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஹனுமார் சீதைய பார்த்தாரா? சீதை உயிரோட இருக்காடா? சீதை என்ன நினைச்சுட்டு இருக்கா? தவிக்கிறார் ராமர். தூதுவன் வரார் ஹனுமார். இப்ப ஹனுமார் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் ரொம்ப முக்கியமானது. வந்த உடனே ஹனுமார் சொல்றார், கண்டனன் பார்த்துட்டேன். முதல் வார்த்தை ரொம்ப பொருத்தமா இருக்கு. அடுத்ததான் பார்த்துட்டேன் இப்படி இருக்கா, கற்பினுக்கு அணியை பொருத்தமா இருக்கு, பவித்திரமா இருக்கா. மூணாவது வார்த்தை கண்களால் அப்படிங்கிறார். இது அனாவசியம். ஒரு மனிதன் மூக்கால பார்ப்பானா, காதால பார்ப்பானா, வாயால பார்ப்பானா? கண்களால் தானே பார்ப்பான். கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் ஏன் கம்பன் இந்த இடத்துல போடுறான்? அதுக்கு பெரியவாரெல்லாம் எழுதும் போது சொல்றா, ஹனுமார் அந்த இடத்துல தன்னுடைய கண்களை சொல்லல. இப்ப ராமர் அடுத்ததான் ஒரு கேள்வி கேட்பார், கண்டனன் பார்த்துட்ட பவித்திரமா இருக்கா, சரி அவ எப்படி சீதைன்னு உனக்கு தெரியும்? ஏன்னா உனக்கும் எனக்கும் சங்கம் அப்படிங்கிறது சீதை பரித்தியாகத்துக்கு பிறகுதானே. நீ இது வரைக்கும் சீதைய பார்த்ததே இல்லையே, வேற யாரையாவது பார்த்துட்டு நீ சீதைன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட போறாருங்கிறதுனாலே, ஜெகன் மாதாவுடைய கண்கள் மாதிரி லோகத்துல எந்த பெண்களுடைய கண்களும் இல்லை, அவ கண்கள் லோக விலக்கணமா இருக்கிறதுனாலே அத்தகைய கண்கள் உடையவள் சீதை தான். கண்டனன் கற்பினுக்கணியை தன்னுடைய கண்களால் இல்லை, அவனுடைய கண்களால். இப்பிறப்பென்பதொன்றும் இரும்புறை என்பதென்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த வியாக்கியான கர்த்தா அதை அழகா எடுத்து கொடுத்தாதானே நமக்கு புரியறது.